if the difference between 75% of a number and 60% of the same number is 82.5. okay va, so enna solranga 75% of a number vandu edhukku kammi appadina 60% of a number and the number ku kammi adoda answer vandu 82.5. okay va, so adukapra nammal enna ketirukanga 20% of that number and the number ah namma modhalla enna eduthukalam appadina x appdin solittu name koduthukalam. okay va, so modhalla enna given condition 75%. so 75% abingiradha eppadi eludhikalam 75 by 100 appdin solittu எழுதிக்கலாம. ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். நம்பர் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கிவனில் சொல்லியிருக்காங்க, லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஸ் தென் 60%. அப்போ 60% 60/100 எழுதிக்கலாம். இன்டூ ஆஃப் நம்பர் த சேம் நம்பர், அப்போ அதே நம்பர் தான். ஸோ நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இஸ் அப்படின்னா என்னது, இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் நம் வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு நம்பர் வந்துட்டு எவ்வளோ, 82.5. ஓகேவா, ஸோ 82.5. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னொன்று உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே எத்தனை ஜீரோஸ் இருக்குது, ரெண்டு ஜீரோஸ் இருக்கா. அப்போ மேலே வந்துட்டு ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்னு அர்த்தம். இதுவே மூணு ஜீரோ இருந்ததுன்னா மூணு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ புரியுதா? இப்போ ஒரே ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா போதும். புரிஞ்சதில் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ ரெண்டு ஜீரோஸ் இருக்கா, அப்போ ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 75 இருக்கா, ஸோ ரெண்டு நம்பருக்கு முன்னாடினா இந்த இடத்துல வரும். ஸோ 0.75x மைனஸ் 0.60. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், ரெண்டு ஜீரோ இருக்குது, அதனால் ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இங்கே வச்சுக்கிறோம். ஸோ 0.60 × x ஈக்குவல் டு எவ்வளோ, 82.5. ஓகேவா, ஸோ இதுவுமே வந்துட்டு எக்ஸ் எக்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக அப்படியே மைனஸ் பண்ணிடலாமா? ஸோ 75 60 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 15. ஸோ 0.15x ஈக்குவல் டு 82.5. ஓகேவா, ஸோ இப்போ இது 0.15 அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகிடும், டிவிஷனில் வந்துருமா. ஸோ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 82.5/0.15 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன சொன்னேன், இப்போ பாயிண்ட் அதாவது ஜீரோஸ் இருந்தது அப்படின்னா அதை பாயிண்ட்டாக மாற்றிக்குவோம், இதுவே பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அதை ஜீரோஸாக மாற்றிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ கீழே எத்தனை நம்பர் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கா, அப்போ மேலே ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும். ஓகேவா, மேலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்கா, அப்போ மே கீழே வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும். ஓகேவா, புரிஞ்சுதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னது, 825/15. கீழே வந்துட்டு ரெண்டு நம்பர் இருக்குது, அதனால் மேலே ரெண்டு ஜீரோ, மேலே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது, அதனால் கீழே வந்துட்டு ஒரு ஜீரோ. ஓகேவா, இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ மறுபடியும் இப்போ என்ன, 5 டேபிளை கேன்சல் பண்ணலாமா? 3 5s எவ்வளோ, 15. ஸோ 15 is 5, பேலன்ஸ் 3. 6 5s 30, 5 5s 25, ஒரு ஜீரோ. மறுபடி 3 டேபிளை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 3s 15, 5 3s 15, 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எவ்வளோ, 550. ஓகேவா, ஸோ த நம்பர் இஸ் 550. ஆனால் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ரெக்வயர்டு டு ஃபைண்ட் 20% ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, டு ஃபைண்ட் த 20% ஆஃப் நம்பர். ஓகேவா, ஸோ 20% ஆஃப் நம்பர் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங், தட் இஸ் 20% ஆஃப் X. ஓகேவா, ஸோ 20% ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 20% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, 20/100 × x தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 550 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ அப்போ 550 அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஸோ அப்போ 2 × 55. ஓகேவா, ஸோ 2 × 55 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர், 110. ஓகேவா, ஸோ த ஆன்சர் இஸ் the 20% of the required number is 110. okayva அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் முடிச்சிருங்க. பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.